ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னால், சில வருஷங்களுக்கு முன்னாடி விஜய் டிவியில் ரொம்பவே பிரபலமாக சிரிக்கக்கூடிய வகையில் ஓடிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சி தான் லொல்லு சபா. இந்த நிகழ்ச்சி அன்றைய காலகட்டங்களில் வரக்கூடிய திரைப்படங்களை கலாய்க்கிற வகையில் எடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமடைஞ்சது. சிரிப்புக்கு பஞ்சமில்லாத இந்த நிகழ்ச்சியில் பல பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் நடித்த பிரபலங்கள் எல்லாமே இன்றைக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பிரபலங்களாக இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த லொல்லு சபா மூலமாக தான் இன்றைய காமெடி நடிகர்களாக இருக்கக்கூடிய சந்தானம், யோகி பாபு, சுவாமிநாதன், பாஸ்கர்னு சொல்லி பல நடிகர்கள் இன்று தமிழ் சினிமாவில் காமெடியில் கலக்கிட்டு வராங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு லொல்லு சபா பல பேரை வளர்த்து விட்டுருக்கு. அந்த நிகழ்ச்சி ரஜினி, கமல், எம்ஜிஆர், விஜய், அஜித்னு சொல்லி பல பேரோட திரைப்படங்களை கலாச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அதனாலேயே அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய புகழ் அடைஞ்சது. அந்த நிகழ்ச்சியில் நடித்த சுவாமிநாதன் அப்படின்றவருக்கு மிகப்பெரிய புகழ் கிடைச்சதுன்னே சொல்லலாம். நடிகர் சுவாமிநாதன் லொல்லு சபா நிகழ்ச்சி மூலமாக தான் அறிமுகமானாரே அப்படின்னு சொல்லி பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனா சுவாமிநாதன் லொல்லு சபாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல திரைப்படங்களை நடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. இவர் தமிழ் சினிமாவில் முதன் முதலாக சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளிவந்த நான் சிகப்பு மனிதன் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் அறிமுகமானார். அதை தொடர்ந்து பல திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் இவர் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். அடுத்தபடியாக தான் இவர் லொல்லு சபாவில் சேர்ந்து மிகப்பெரிய புகழடைஞ்சார்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா சினிமாவில் திரும்பியும் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அதில் விஜய், அஜித், ரஜினி, கமல்னு சொல்லி பல பேர் கூட சேர்ந்து காமெடி நடிகராக நடிச்சிருக்காரு. சந்தானத்தை கூட சேர்ந்து அதிகமான காமெடி நடிச்சதுனால இவருக்கு புகழும் கிடைச்சது. தமிழ் சினிமாவில் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வந்தார்னே சொல்லலாம். நடிகர் சுவாமிநாதனுக்கு ஷீலா அப்படின்ற ஒரு மனைவி இருக்காங்க. இவங்களுக்கு ஐஸ்வர்யா அப்படின்ற மகனும் ஆனந்த் அப்படின்ற மகனும் இருக்காங்க. இவங்களோட மகள் ஐஸ்வர்யா தீவிர அஜித் ரசிகையா இருக்காங்க. இவரோட மகன் ஆனந்த் தீவிர விஜய் ரசிகராக இருக்கார். அதனாலே அடிக்கடி வீட்டுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு குட்டி கலாட்டாவே நடக்கும். அது மட்டுமல்லாமல் இவங்க எப்படிப்பட்ட தீவிர ரசிகைகள் அப்படின்னு பார்த்தா, தல தளபதியோட டிஷர்ட்களை அடம்பிடிச்சு வாங்கி போகிற அளவுக்கு தீவிரமான ரசிகைகளாக இருந்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இவங்க விஜய் அஜித் படங்களை தவறாமல் பார்த்துருவாங்க. நடிகர் சுவாமிநாதன் தல அஜித் கூட சேர்ந்து பூவெல்லாம் உன்வாசம், வேதாளம் அப்படின்ற திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இளைய தளபதி விஜய் கூட சேர்ந்து வேலாயுதம், தெறி போன்ற திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றிருக்காரு. நடிகர் சுவாமிநாதன் இளைய தளபதி விஜய் கூட நடிக்கும் போது, உங்க மகனை நான் பார்க்கணும், ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அன்போட கேட்டிருக்காராம். அந்த விஷயத்த சுவாமிநாதன் தன்னோட மகன் ஆனந்த் கிட்ட சொல்லியிருக்காரு. அதிலிருந்தே ஆனந்த் தீவிரமான விஜய் ரசிகராக மாறிட்டாராம். அதே மாதிரி இவங்களோட மகள் ஐஸ்வர்யா இவரோட தந்தை சுவாமிநாதன் அஜித் கூட சேர்ந்து நடிக்கும் போதே தலா அஜித்தோட ஃபேனாக மாறி இருக்காங்க. அப்போ இருந்தே அஜித்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் வந்த விஸ்வாசம் திரைப்படத்தை பார்த்து தன்னோட தந்தை கதறி அழுததாகவும் சொல்கிறாங்க. நடிகர் சுவாமிநாதன் இப்போ குடும்பங்கள் கூட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டுமல்லாமல் இன்னும் சில திரைப்படங்களில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.